கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நீ அறியாத பெரிய காரியம் நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நிறைய காரியங்கள் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் திரும்பி பாருங்கள், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லையே, இது எப்படி நடந்துச்சு, நான் எப்படி மாறினேன், என் லைஃப்பில் இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சே பார்க்க முடியாத காரியங்கள் நிறைய ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினச்சே பார்க்க முடியாத புத்தி கெட்டாத பெரிய காரியத்தை செய்வேன், இன்னும் செய்வாராம். எப்போ அது நடக்கும்? 333 எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்தி கெட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி ஒரு பெரிய ஆஃபர் பாருங்களேன், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உன் புத்தி கெட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். நம்ம தேவன் பெரிய காரியத்தை செய்கிற தேவன். ஏன் தெரியுமா? 1 யோவான் 4:4, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவன் பெரியவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை, நான் என் பைபிளில் என் பெயரை எழுதி வச்சுருக்கிறேன். யோவேல் 2:21 என்னுடைய பெயரை எழுதி வச்சுருக்கிறேன். பயப்படாத ஜெயசீலன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். ஒருவேளை இந்த ஃபெய்த் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்களும் எழுதி வைங்க, பயப்படாத உங்கள் பேரை எழுதி வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரால் கூடாத காரியம் என்ன இருக்குன்னு நினைக்கிங்க? எல்லாமே அவரால் முடியும். ஒரு முறை தீபத் பீடபூமி பகுதிகளில் சாது சுந்தர் சிங் தெய்வ மனிதர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது, திடீரென்று சொல்லி 4 புறங்களிலும் இருந்து புத்த பிச்சுக்கள் அப்படி சொல்லக்கூடிய புத்த மத தலைவர்கள் சூழ்ந்து கொண்டார்களாம். சாந்து சுந்தர் சிங் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. அந்த சூழ்நிலையிலையும் இயேசுவை குறித்து, இயேசுடைய அன்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தான். அவர்களுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. அடிக்கல் ஒன்றும் செய்யலை, நேராக இவங்களை தூக்கி ஒரு பாலடைந்த மரண கிணறுல தூக்கி போட்டுட்டாங்க. அந்த கிணறுல விழுந்த உடனே உயிருக்கு போராடிட்டு இருக்கிற சில பேருடைய சடலங்கள், சில பேர் உயிருக்கு போராடிட்டு கத்தறிக்கொண்டிருக்கிறாங்க, சில பேர் புலம்பி மரண ஓலம், அப்போதான் செத்த சடலங்கள், நாற்றம் எடுத்த நாறி போன சடலங்கள், பெண நாத்தோ. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்களாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு சத்தம், சாது சுந்தர் சிங் இந்த கயிறை பிடித்துக்கொள். இந்த கயிறை நல்லா இறுக பிடித்தார். இப்போ அந்த கிணற்றுக்கு மேலே வந்துட்டார். இப்போ சாது சுந்தர் சிங் பார்க்குறாரு, நான் எங்கே இருந்தேன், பார்த்தா அந்த கிணறு பூட்டப்பட்ட கிணறு பூட்டப்பட்டதாகவே இருக்குது. நினச்சி பார்க்க முடியாத பெரிய காரை. அதே இடத்துல போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அதே புத்த பிச்சுக்கள் அப்படி அலறி போயிட்டாங்க. எப்படி ஒரால் வர முடிஞ்சிச்சு? சாவி எங்கிட்டல இருக்குது, பூட்டப்பட்டு தானே இருக்குது. ஆண்டவர் பெரிய காரியத்தை வச்சிருவான், உங்களுக்கும் பெரிய காரியத்தை வச்சு. ஒரே ஒருவர் ஆண்டவரை கூப்பிடுங்க, ஜெபிக்கலாமா? அன்பின் தகுப்பான, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பெரிய காரியங்களை வச்சாங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். புத்தி கட்டாத பெரிய காரியம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.